எனது தோட்டம் என்ற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி 12வது வீடியோ. உழவர் ஆனந்துக்கிட்ட இணையதளத்தில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பீக்கா விதை, பரமை முள் விதை, வெள்ளை வெங்காயம் விதை, சிவப்பு தண்டு கீரை, சிவப்பு சிறுகீரை, கொத்தவரை வாங்கியிருக்கேன். நான் ஆர்டர் போட்டேன், அதாவது வேகமாக ஆர்டர் போட்டேன். வெடிகாலம் சனிக்கிழமை சாயங்காலம்லாம் வாங்கிட்டேன். வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நாட்டு ரக விதைன்றது ரொம்ப முக்கியமானது. இதை அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது, குறைஞ்ச விலையில் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. முதல்ல கொத்தவரை, இது ஒரு 60-70 விலைக்கு மேலே இருக்குது. உழவர் ஆனந்தன்ற அமைப்பு ரொம்ப விவசாயிகளுக்கு, இயற்கை விவசாயிகளுக்கு ரொம்ப நன்மையும் தருது. அவங்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் பார்க்க போகிறது பரம்பை முள் விதை. அது ஒரு 20 விதை இருந்தது, 2 விதை நட்டுருக்கேன், அதை வீடியோவில் இணைச்சிருப்பேன். இந்த பரம்பை முள்ளை பற்றி வருங்காலத்தில் வீடியோவை போடுறேன், அது தனி வீடியோவாக போடுறேன், எப்படி இருக்குது அதனுடைய அனுபவங்கள்லாம் போடுறேன். அடுத்தது நீங்கள் பார்க்குறது பீக்கங்காய் விதை. பீக்கங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். பித்த உடம்புக்கு இதை சாப்பிடும்போது பித்தம் சரியாகும். ரொம்ப சிறந்த கொடி வகை காய்களில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக வெள்ளை வெங்காயம். இது ஒரு 100 விதைக்கு மேலே இருக்குது. நல்லா தாராளமாக நமக்கு நடுறதுக்கு ரொம்ப நன்மை தரும். இவங்க கொடுக்குற, நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்க ரொம்ப நன்றாகவே சேவை செய்கிறாங்க. அதிகமாகவே விதை இருக்குது, இது ரொம்ப தாராளமாக நட்டுக்கலாம். வெந்தய விதை 1.5 1 விதத்தில் நட்டேன். பீக்கம் விதை ஒரு 1.5 விதத்தில் நட்டேன். சிறுகிற விதையும் பாலகிற விதையும் நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. இந்த பரம்பை விதையும் நட்டிருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதனுடைய முளைப்புத்தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இரவு நல்ல மழை, ஆனால் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் சிறுகிற ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் மேலும் எனது தோட்டம்ன்ற தோட்டத்துக்காக மேலும் பல விதைகளை வாங்க போகிறேன், அதை பற்றி வீடியோவும் போட போகிறேன். இப்போ நம்ம கொடி வகைகளை, நம்மக்கிட்ட பூனைக்காளி, பீக்கன், பூசணி, பாகர்ல் விதை, புடலை விதை, அதான் புடலை செடி, இது எல்லாமே இருக்குது. இதை நாளைக்கு குச்சி நட்டு அதை உயரத்தில் ஏற்ற போகிறேன், அதை பற்றியும் போடுறேன். செங்கீரை, நாளை செங்கீரை விதைக்கிறேன். சிவப்பு தண்டுகீரை, சிவப்பு சிறுகீரை நாளைக்கு அதை வீடியோவாக காட்சியில் பதிவிடுறேன், நாளைக்கும் விதைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பாலகீரை முளைச்சி வந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் எந்தளவுக்கு முழுமையாக வருதுன்னு இன்னும் தெரியணும், நாளைக்கு தெரியும். இதை இயற்கையாக பண்ணும்போது இதனுடைய சுவை மிக மிக அதிகம். அந்த சுவையை பற்றி நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.